ஃபர்ஸ்ட் லுக் கோயில்ல கௌஷி கார்ல இருந்து இறங்குறா, அப்படியே கௌஷி என்ன விடாம பார்த்தது எனக்கு அப்படியே தெரிஞ்சது. நானு ஆமா விடாம பார்த்தேன். அங்க கோவிலுக்கு வந்து அத்தனை பேரும் கேட்டாதான் தெரியும் யாரு வந்து விடாம பார்த்தானு. நீ தான் விடாம என்ன பார்த்தேன் கௌஷி பார்த்துனியோ என்ன கிரஷ் உண்மையா? செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவன் வந்து ஹார்ஸ் ரைட் பண்ணுவான். அதே மாதிரி படிக்கிறதையும் நல்லா படித்து அவன் வந்து எம்டி பண்ணிட்டு வந்தான். எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் பர்சன்னு நிக்கக்கூடிய சொல்லலாம். ரொம்ப ஃபன் லவ்விங், எங்கே ஃபன் இருந்தாலும் அப்படியே அவன் ரொம்ப ரசிப்பான். எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் அவனோட. அவனை ஃப்ரீயா இருக்கணும்னு, ஜாலியா இருக்கணும்னு நினைப்பான். கௌஷி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். அது மாதிரி ஒரு பொண்ணு ரொம்ப பொறுப்பு, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், சுச்சுவேஷன் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிற குழந்தை. அதனால அவ வந்து எப்படி சொல்றது, குறும்பு பண்ணுற பொண்ணு அப்படின்லாம் கிடையாது. எல்லா திங்ஸையும் பயங்கர சின்னதுலேருந்து எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வச்சுக்கிற பொண்ணு. டு பி ஃப்ரேங்க், ஷீ இஸ் த மாமி ஆஃப் த கேங். அண்ட் அவளுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகிறது எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப 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 ஹாப்பி. அவர் மாம் இஸ் கெட்டிங் மேரிட். அவளை மாதிரி ஒரு பொண்ணு வந்து எங்களுக்கு கிடைச்சது, நாங்கள் கிஃப்ட். ஒரே பையன், அதே மாதிரி எங்களுக்கு புது பொண்ணு மருமகளும் வந்திருக்கிறதுலையும் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னி வந்து அவங்க ஜேர்னி வந்து நல்லா இருக்கணும்னு பாபாவையும் நவரடி அணை வேண்டிப்போம். கண்ணுறங்குது பாரடி.
நிக்கில் சகல சௌபாகியங்களும் பெற்று நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும். மேரேஜ் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் பர்சன் அண்ட் அக்செப்டிங் தி அதர் பர்சன் ஹூ தே ஆர் ஆஸ் இட் இஸ். தட் மேக்ஸ் அ பியூட்டிஃபுல் மேரேஜ், பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப், அ ஜேர்னி த்ரூ அவுட் ஆர் லைஃப். கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் அவங்க லைஃப் ஜேர்னியில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அவங்க படிப்புலையும் வாழ்க்கையிலையும் நல்ல நல்ல மேலும் மேலும் முன்னேறணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நாங்களும் 26 இயர்ஸ் நாங்களும் கல்யாணம் ஆகி லவ் பண்ணி வந்தோம். வி ஆர் ஆல்சோ ஒரு 26 இயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கிளாஷஸ் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஸோ வி ஹேட் அ வெரி வெரி குட் லைஃப். எங்களுக்கு இனிமேல் அப்படி தான் இருக்க போகுது. அதே மாதிரி அவளுக்கு இருக்கணுன்றதான் எங்களோட ஆசை. எனக்கும் அதே தான், என்னுடைய பிரார்த்தனையும் அதே தான். ரெண்டு பேரும் நல்லா ஹாப்பியாக, நல்லா சந்தோஷமாக, நல்லா படித்து ப்ரொஃபஷனில் நல்லா பேரோடையும் புகழோடையும் நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய பிரார்த்தனை. ஷுட் பி லக்கி அண்ட் கௌஷி ஷுட் பி ஆல்சோ அ வெரி லக்கி பர்சன் ஃப்ரம் பிகாஸ் ஆஃப் மை. அப்பா குட்டி தான், அதில் நோ சேஞ்ச். 24/7 அவங்க அப்பா மடியிலேயே தான் தூங்கும், அவங்க அப்பா நெஞ்சு மேலே தான் படுத்து தூங்கும். இன்றைக்கும் அதே தான் அது லிட்டரலாக, அதுலலாம் எந்த டவுட்டும் கிடையாது. சின்னதுலேருந்து நீ அப்பா பொண்ணு தான் நான் சொன்னேனாமா? தெரியல, இல்லை அப்படிதான். அமுத கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே. பொருந்தி போ நீ தோளோடு, மடியில் ஊஞ்சல்லாடு, என் பார்வை உன்னோடு, ஓம் பொம்மை கண்ணோடு பேச. எமோஷனலி ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லாவே டிஸ்டர்ப்டாக இருந்தோம். இன்னைக்கு பிள்ளைய கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஒரு பிள்ளை ரொம்ப வருஷமா கூடவே கூட ரொம்ப வருஷம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஃபீலிங்ஸ் தான். கொஞ்சம் அப்பா அப்பானே கூட அட்ரஸ் இருப்பான். அதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் தான் வாழ்க்கை அவளுக்கு உணவும், எங்களுக்கு அவனுக்கு உணவும். கொஞ்சம் எமோஷனல் டிஸ்டர்ப் ஆகிட்டோம் கொடுத்த முன்னாடி. திஸ் இஸ் லைஃப் அண்ட் வி ஹேவ் டு கோ ஆன் வித் திஸ். வி ஹேவ் டு ஃபேஸ் இட். நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சுன்னா அடுத்த வேலையை செய்கிறோம். நல்லா இருப்பா.